ஆதரவற்ற நிலையில உணவுக்கே வழி இல்லாம வாழ்ற முதியவர்களுக்கு அவங்களோட துயரத்தை நீக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு செயல்படுத்திட்டு வர திட்டம் தான் தமிழ்நாடு அரசோட முதியோர் உதவித்தொகை திட்டம். இந்த திட்டத்தை 1962 ஏப்ரல் 1 தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை துவக்கும் போது மாதம் ₹20 முதியவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுச்சு. இந்த உதவி தொகை படிப்படியா உயர்ந்து இப்போ மாதத்துக்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறக்கூடியவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, கணவன் அல்லது மனைவி போன்ற மிக நெருங்கிய உறவுகள் இல்லாதவங்க, மிக நெருங்கிய உறவுகள் இருந்தும் பிள்ளைகள் இருந்தும் அவங்களோட ஆதரவு கிடைக்காம துன்பப்படுற 60 வயசுக்கு மேற்பட்ட எல்லாருமே ஆதரவற்ற முதியோர்னு குறிப்பிடப்படுறாங்க. இவங்க எல்லாரும் இந்த திட்டத்தின் மூலமா பயனடையலாம். இவங்களை தவிர ஆதரவற்ற விவசாய கூலிகள், உடல் முனமுற்றோர், ஆதரவற்ற விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட மனைவிமார்கள், இவங்களுக்கும் தமிழ்நாடு முதியோர் உதவி தொகை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின்படி வழங்கப்படும் உதவித்தொகை ₹1000 தவிர மாதந்தோறும் ரேஷன் கடையில 4 கிலோ அரிசியும் பொங்கல் மற்றும் தீபாவளி பண்டிகைகளுக்கு இலவசமா வேட்டி சேலையும் வழங்கப்பட்டு வருது. இப்போ இந்த திட்டத்துக்கான விண்ணப்பிக்கும் முறைய பத்தி பாப்போம். ஆதரவற்ற முதியோர்னு கருதப்படுற ஆண் அல்லது பெண் யாரு வேணாலும் தாலுகா அலுவலகங்கள்ல கிடைக்கிற விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சு அதுக்கு தேவையான வயது சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ்களை இணைச்சு சம்பந்தப்பட்ட தாலுகா அலுவலகத்துல விண்ணப்பத்தை கொடுக்கணும். வயது சான்றிதழ் எங்க கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசால அரசு பதிவு பெற்ற மருத்துவர்கள் வயது சான்றிதழ்களை வழங்கக்கூடிய தகுதி உடையவர்களா இவங்க அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கிட்ட படிவத்துல வயது சான்றிதழ பெற்றுக் கொள்ளலாம். ஆனா தற்போது குடும்ப அட்டை நகல் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை போன்ற 2 ஆவணங்களையும் அடிப்படையா வச்சு வயது சான்றிதழ் நிரூபணம் தேவைப்படுது. ஏன்னா வயது சான்றிதழ் பெறதுல பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கிறதுனால இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இருப்பிட சான்றிதழை பெற நினைக்கிறவங்க, நீங்க வசிக்கிற பகுதியை சேர்ந்த நகர்மன்ற, மாமன்ற உறுப்பினர்கள், கிராம பஞ்சாயத்து தலைவர், நகர்மன்ற தலைவர், மாநகர மன்ற தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர், மத்திய அல்லது மாநில அரசு பதிவு பெற்ற அதிகாரிகள், முதியோர் இல்ல நிர்வாகிகள் போன்றவங்க கிட்ட இருந்து இருப்பிடம் மற்றும் பரிந்துரைக்கான சான்றுகளை பெற்றுக் கொள்ளலாம். இந்த 2 சான்றிதழ்களையும் விண்ணப்பத்தோட பூர்த்தி செஞ்சு தாசில்தார் அலுவலகத்துல சமர்ப்பிக்கணும். தாசில்தார் அலுவலகத்துல இருந்து கிராம நிர்வாக அலுவலருக்கு இந்த விண்ணப்பங்கள் அனுப்பப்பட்டு இதுல தெரிவிக்கப்பட்டிருக்க தகவல்கள் உண்மையானதா அப்படின்னு ஆய்வு செய்யப்படும். இந்த ஆய்வுக்கு அப்புறமா உள்வட்ட வருவாய் ஆய்வாளரால விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவாய் அலுவலரோட பரிந்துரையின் பேர்ல தாலுகா அலுவலகங்கள்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விண்ணப்பித்தவருக்கு மாதம் ₹1000 உதவி தொகையா வழங்க உத்தரவுகளை பிறப்பிப்பாங்க. இந்த உத்தரவுக்கு அப்புறமா விண்ணப்பித்தவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் ₹1000 உதவி தொகையா வழங்கப்படும். இந்த உதவி தொகை தபால் அலுவலக பணவிடை அதாவது மணியார்டர் மூலமா வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலமா நீங்களோ அல்லது உங்களுக்கு தெரிந்த ஆதரவற்ற முதியவர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளுமாறு ஆதன் தமிழ் சார்பா வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த மாதிரி உதவிகரமான தகவல்களுக்கு ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.